பண்ணுறதும் இந்த முறை விவசாயம் செய்வதற்கு டீசலில் வந்து அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏக்கருக்கு 20 லிட்டர் வீதம் எங்களுக்கு தந்து நாங்கள் உழுது இப்போ விதைச்சிருக்கோம். பசலையும் வந்து ஒரு கட்டமாக 5 ஏக்கருக்கு 70 கிலோ மானியமாக 10,000 ரூபா விலகி இப்போ வழங்கி கொண்டிருக்கு வியாபார அமைப்புகளுக்கு. என்னென்றால் எங்களுக்கு இந்த மருந்துகள் எல்லாம் லோயன் வந்து 36,000 ரூபா இப்போ 42,000 ரூபா இப்போ திருப்பி கூடி கொண்டு போகுது. என்னென்றால் நெல்லுண்ட விலையிலும் குறைஞ்சி கொண்டு போகுது. ரசாயன பசலை டிஎஸ்பி மற்ற வீவன் எல்லாம் ஒன்றும் விலை குறையவே இல்லை. யூரியா மட்டும்தான் இப்போ எங்களுக்கு ஏபிசியால் தந்துருக்கு. இப்போ அடி உரம் வந்து ஒன்றுமே இல்லை. அடி உரம் வந்து போடுறோன்னா நாங்கள் வெளியால் எடுத்து தான் போட வேண்டியதாக இருக்குது. அடி உரம் வந்து 26,000 ரூபா சொல்லிக்கணும். வீவன் விலை வந்து 26,000 ரூபா. 26,000 ரூபாய்க்கு எடுத்து போட்டு நாங்கள் அடி உரம் இல்லாமல் விளைச்சலியான முறையில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அடி உரம் போட்டால் தான் கொஞ்சம் நாங்கள் ஏக்கருக்கு ஒரு 25 மூட்டை வீதம் அடிக்கும். அடி உரம் இல்லை தனியாக யூரியா போட்டால் நோயைத்தான் கொண்டு வர பார்க்கும் என்று தான் நாங்கள் எங்களை எதிர்பார்ப்பு. அடி உரத்தையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு அது தெரிஞ்சிருக்க வேண்டும். என்னென்னா அடி உரம் இல்லாட்டி யூரியா தனியாக போட்டு நோயைத்தான் உண்டாரும். அப்போ அதை நாங்கள் அடி உரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற வந்து கலைநாசினியும் இல்லை. கலைநாசினி எல்லாம் சரியான வீடு இருக்கு. வந்து நோயம் மற்ற மருந்து எல்லாம் வந்து சரியான விலையாக இருக்குது. நாங்கள் அந்த விலைக்கு எடுத்து அடி என்ன விலைக்கு நெல்லை கொடுப்போம் என்று அரசாங்கம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு